ஒரு குடும்பம், அந்த கணவர் பாரு வந்து கிறிஸ்தவர் தான், கிறிஸ்தவ பக்தி உள்ளவர், டயட்டுகளும் காலான சர்ச்சைகள்லாம் போவார். அந்த மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்கு பயந்து நடக்கிறவங்க. திருமணமாகி கணவர் வீட்டுக்கு வந்தாங்க. அவர் பிஸ்னஸ் செய்கிறவர், ஆனால் அவர் பக்தியாக இருக்கிறார், சர்ச்சுக்கெல்லாம் போகிறார், மனைவி கூப்பிட்டு போவார், அதெல்லாம் இயேசு மேலே விசுவாசம்லாம் இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுவார், நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட மதுபானம் குடிக்கிறதுக்கு பாட்டிலோட பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவார். மற்ற நாளெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாயங்காலம் ஆகிட்டால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உட்காந்து அவர் மது பாட்டில் வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் அந்த நான்வெஜ் இது வாங்கிட்டு வந்து மனைவி கையில் கொடுப்பார், இதை கொஞ்சம் பொறிச்சு எல்லாம் கொண்டு வா என்று சொல்லி குடிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு. இந்த மனைவி பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க, என்னைய கணவர் அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து குடிக்கிறாங்க. ராத்திரி மணி நேரம் பேசி பேசி அது அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுன்னு அவங்க குடிக்கிறாங்க. வெளியானால் தெரியாது யாருக்கும், ஏன்னா வீட்டுக்குள்ளே தானே குடிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதுதான் பழக்கம். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி நினைக்கிறாங்க, நான் யாரையும் தொந்தரவு பண்ணலை, குடிச்சிட்டு கலட்டாக பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு அமைதியாக இருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் தானே குடிக்கிறேன், அதனால் அந்த பாவம் இல்லாமல் ஆயிருமா? மதுபானமே பாவம், அது பாவம்தான். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க உடனே அதுக்கு வியாக்கியானப்படுத்துகிறார், நான் குடிச்சிட்டு தெருவில் சண்டை போடலை, நான் டெய்லி குடிக்கலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஜாலியாக ஒரு குடிக்கிறேன், அவ்வளோதானே. இந்த கலாச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகுது. பெண்களும் குடிக்கிறாங்க, மனைவிமாரும் கேட்டை உண்டாக்குறீங்க, சாப கேட்டை தேடிக்கொள்கிறீங்க. அறிந்து கொள்ளுங்க, உலகம் இன்றைக்கி சாபத்துக்கு நேராய் போகிறது. அதனால் இந்த மாதிரி சில ஆண்கள் பெண்களுக்கு இன்றைக்கி இந்த சிந்தை வர ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஆபத்தானது. உங்கள் குடும்பமே பாழாயிரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாயிரும். தயவுசெய்து அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கணவர் பாருங்கள், அப்படி குடிப்பார். இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கணவர் கூப்பிட்டு என்ன இது, இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க வீட்டுக்கு, குடிக்கிறீங்க, மதுபான வீடு நம்ம வீடு, ஆண்டவருடைய வீடு, நான் ஜெபிக்கிறேன், இப்படி எல்லாம் கடங்கப்படுத்துகிறீங்களே. ஒன்றும் பேசலை, சண்டை போடவும் இல்லை, பேசவும் இல்லை, வாக்குவாதம் பண்ணலை, அமைதியாக போய் நல்ல கிச்சனில் சமைச்சு கொண்டு வந்து எல்லாம் சூடாக வச்சுட்டு அவங்க ரூம் போயிடுவாங்க. இவங்க நடராத்திரி வரைக்கும் வந்து குடிச்சிட்டு அப்புறம் கணவர் வந்து படுப்பார். அப்போ ஒரு நாள் இப்படியே ஒவ்வொரு வாரமும் நடக்குது, என்றைக்கு ஒரு நாள் வாரந்தோறும் சாயங்காலம் அப்படி வந்துடுவார். இந்த சகோதரிக்கு வருத்தம், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ ஒரு நாள் இவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மனைவி உள்ளே தான் இருப்பாங்க ரூமில், என்ன பண்ணுற மனைவி அப்படி பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போய் பார்த்தா அவங்க முழங்கால் படியிட்டு தன்னுடைய படுக்கை இறையில் கண்ணில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, என் கணவரை இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும், இந்த கெட்ட நண்பர்களிருந்து விடுதலை ஆக்கும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும், நீங்கள் என் கணவரோட பேசுங்க, ஆண்டவரே சந்திங்க என்னை அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. இவர் வந்து பார்க்குறாரு, அதிர்ந்துட்டார். நான் வந்து செய்கிறது தப்புன்னு என் மனைவி என்கிட்ட சண்டை போடலை, என்கிட்ட திட்டலை, பேசலை, நான் வந்து எடுத்து கொடுத்து கறியெல்லாம் சமைச்சு கொடுன்னா சமைச்செல்லாம் கொண்டு வந்து எல்லாம் தந்து விடுகிறாள், ஆனால் எனக்காக அழுதை ஜெபிக்கிறாள். அந்த காட்சி அவரை தொட்டது. அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரே இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஸை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமாட்டேன். முடிவு எடுத்து அன்றைக்கோடு மதுபானம் போச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றதை நின்றுச்சு, குடும்பமே மாறிவிட்டது. அவர் கேட்டார் மனைவிக்கிட்ட, ஏன் நீ ஏன் இது சொல்லலை? இல்லை, நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நீங்கள் வந்து பெரிய பாவம்லாம் செய்யலை, உங்களுக்கு தப்பாக தெரியலை, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் தப்பு. நான் அதை சொன்னால் நீங்கள் வியாக்கியானா நமக்குள்ள ஒரு மனம் பாதிக்கப்படும், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் உங்கள்கிட்ட பேசுவார்ல, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த நடக்கை பார்த்தீங்களா, ஒரு மனைவி அமைதியாக சாந்தமாக புருஷன் தவறு செய்தால் கூட அதை பற்றி சண்டை போடாமல் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து புருஷனை ஆதாயப்படுத்திட்டாங்க.